என்னும் எழுத்தும் அருமை குழந்தைகளே, இப்போது நாம் பருவங்கள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம் இந்திய நாட்டில் பொதுவாக மூன்று பருவநிலைகள் மட்டும்தான் நிலவுகின்றன. அவை கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம். கோடைக்காலம் என்பது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய மாதங்களில் நிலவுகிறது. கோடைக்காலத்தில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் நீர் உணவுகளை நாம் அதிகம் எடுத்துக்கொள்கிறோம். இளநீர், தர்பூசணி, பழரசங்கள் ஆகியவற்றை நாம் உட்கொள்கிறோம். கோடையில் வெயில் அதிகமாக இருப்பதால் பள்ளிகளுக்கு மே மாதம் விடுமுறை விடப்படுகிறது. கோடைக்காலத்தை தொடர்ந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஆகிய நான்கு மாதங்கள் மழைக்காலம் ஆகும். மழைக்காலத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழை ஆங்காங்கே பொழியும். காற்று பலமாக வீசும். மழையில் வெளியே செல்ல நேர்ந்தால் மறக்காமல் உடையை எடுத்துச் செல்ல வேண்டும். மழைக்காலத்தை தொடர்ந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆகிய நான்கு மாதங்கள் குளிர்காலம் ஆகும். குளிர்காலத்தில் நாம் கனமான ஆடைகளை உடுத்தினால் குளிரை தாங்கிக் கொள்ளலாம். அவ்வப்போது குளிருக்கு இதமாக நெருப்பிட்டு குளிர்காயலாம்.